ஹலோ ஆல், என்விரான்மெண்ட் சீரீஸில் ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுருந்த இந்த கன்வென்ஷன் டாப்பிக்கை வந்து இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கிளைமேட் சேஞ்ச் டாபிக் வந்து ஆல்ரெடி நான் கவர் பண்ணிவிட்டு அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட் வந்து தனியாக க்ரியேட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதுலேயே வந்து கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின்ஸோட உங்களுக்கு வந்து பிளேலிஸ்ட் அப்படின்றது வந்து க்ரியேட் ஆகிருக்கும், நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி பற்றி ஃபுல்லாக டோட்டலாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் வந்துட்டு ஒவ்வொரு கன்வென்ஷன் பற்றி, ஒவ்வொரு ப்ரோட்டோக்கால் பற்றி இந்த மாதிரி இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இப்போ டாபிக் உள்ள போகலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் என்விரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து ரியோவில் நடந்துச்சு. ஸோ இந்த கான்ஃபரன்ஸை வந்து ரியோ சம்மிட்னு சொல்லுவோம், ரியோ கான்ஃபரன்ஸ்ன்னு சொல்லுவோம், ஏர்த்து சமிட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த ரியோ அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா பிரேசிலில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. ஸோ இங்கே தான் வந்து இந்த கான்ஃபரன்ஸ் அப்படின்றது வந்து 1992 வந்துட்டு நடந்துச்சு. ஸோ இந்த கான்ஃபரன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இஷ்யூஸை பற்றி அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் திங் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் டாக்ஸிக் காம்பனன்ட்ஸ். ஸோ கேசலின், கேசலின்னா பெட்ரோல் அப்படின்றதுக்கலாம். ஸோ அந்த பெட்ரோலில் லெட் அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ இதை பற்றி வந்துட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட்டுக்கு வந்து டேமேஜ் கொடுக்கக்கூடிய வேஸ்டஸ். தென் பார்த்தீங்கன்னா நிறையா ஆபத்து விளைவிக்கக்கூடிய வேஸ்ட், எக்ஸாம்பிள் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரியான வேஸ்ட்டோட ப்ரொடக்ஷனை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஃபாசில் ஃபியூலை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், என்விரான்மெண்ட் டேமேஜ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம ரெனியூவல் எனர்ஜிக்கு வந்து மாறணும். ஸோ அப்போ வந்து அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் அப்படின்றத வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத பற்றி இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க, அதை பற்றி அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம்க்கு வந்துட்டு மாறுறதை பற்றியும் வந்து பேசியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு டூ வீலர் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த டூ வீலரை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளோட அந்த ஏர் பொல்யூஷன், நம்ம ஏர் பொல்யூட் பண்ணுறது, நம்ம வந்து வேஸ்ட்டை க்ரியேட் பண்ணி விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பொல்யூட் பண்ணி விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதிகமாகிட்டே போகுது இல்லையா. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரே ஒரு ஒரு பெரிய ஒரு பஸ் இருக்குது அப்படின்னா அந்த பஸ்ஸை வந்து ஒரு 100 பேர் யூஸ் பண்ணும்போது நம்ம எல்லோரும் சேர்ந்து வெளியிடக்கூடிய அந்த வேஸ்ட் அப்படின்றது வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம மாறினோம் அப்படின்னா நம்மளால் இந்த பொல்யூஷன், ஸ்மாக் இந்த மாதிரியான விஷயங்களை குறைக்கலாம், என்விரான்மெண்ட்டுக்கு டேமேஜை வந்து குறைக்கலாம் அப்படின்றத பற்றி பேசியிருந்தாங்க. தென் பார்த்தீங்கன்னா வாட்டரோட ஸ்கேசிட்டி அப்படின்றது வந்து க்ரோ ஆகிட்டே இருக்குது, தண்ணி பற்றாக்குறை அப்படின்றது க்ரோ ஆகிட்டே இருக்குது. ஸோ அதை பற்றி அட்ரஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஏர்த் சம்மிட்டோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு? ஸோ இந்த ஏர்த் சம்மிட் முடியும்போது நிறைய டாக்குமெண்ட் அப்படின்றத வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்து ரியோ டிக்ளரேஷன் ஆன் என்விரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், ஷார்ட்டாக ரியோ டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து 27 பிரின்சிபல் கொடுத்துருந்தாங்க. இது எதுக்கு அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்றத வந்து கொண்டு போகணும், அதுக்கான அந்த கைடு அப்படின்றது தான் வந்து இந்த 27 பிரின்சிபல்ஸும். அடுத்த டாக்குமெண்ட் வந்து அஜெண்டா 21. ஸோ அஜெண்டா 21 அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த 21 அப்படின்றத வந்து எதை குறிக்குதுன்னா 21st century குறிக்குது. ஸோ இது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நார்மலாக ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னா அந்த பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட் அப்படின்றது என்ன, அந்த பில்டிங்கோட பிளானை ஒரு பேப்பரில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நிஜ பில்டிங் கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து உங்களுக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்றத கொண்டு போய் கொடுக்கணும், என்விரான்மெண்ட் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னா அதுக்கான என்னென்ன ஆக்ஷன்ஸ் வந்து லோக்கல் லெவலில், நேஷனல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு கவர்மெண்ட்டாலேயோ இல்லை ஒரு பர்சனாலேயோ இல்லை வந்து ஒரு ஆர்கனைசேஷன்னாலே எடுக்கிறாங்க அப்படின்றதுக்கான அந்த ஆக்ஷன் பிளானை தான் வந்து இந்த அஜெண்டா 21 வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த அஜெண்டா 21 ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது, லோக்கல் அஜெண்டா 21, அஜெண்டா 21 ஃபார் கல்ச்சர். இந்த கல்ச்சர் அப்படின்ற அந்த அஜெண்டா 21 என்னென்னா கல்ச்சரல் டெவலப்மெண்ட், ஒரு சிட்டிஸாக இருக்கலாம் இல்லை லோக்கல் ஏரியாவாக இருக்கலாம், அங்கே வந்து கல்ச்சரல் டெவலப்மெண்ட்டை வந்து கொண்டு வரதுக்கான விஷயங்களை வந்து கிரவுண்ட் ஒர்க்கை வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. லோக்கல் அஜெண்டா 21 வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு சிட்டிஸ் இருக்குது இல்லை ஒரு லோக்கல் அத்தாரிட்டிஸ் இருக்காங்க இல்லை வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா ஒரு பிளானை லோக்கலாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத வந்து இதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து ஃபாரஸ்ட் பிரின்சிபல். ஃபாரஸ்ட் பிரின்சிபலில் எல்லா விதமான ஃபாரஸ்ட், எக்ஸாம்பிள் ட்ராபிக்கலாக இருக்கலாம், டெசிடியஸாக இருக்கலாம், இல்லை டெசர்ட் ஃபாரஸ்ட்டாக இருக்கலாம், இந்த மாதிரியான எல்லா விதமான ஃபாரஸ்ட்டையும் எப்படி நம்ம பாதுகாக்க போகிறோம், எப்படி வந்து அதை சஸ்டைனபிளாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான பிரின்சிபல் எல்லாத்தையும் இதில் சொல்லியிருந்தாங்க. ஃபோர்த் திங் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், ரெண்டு லீகலி பைண்டிங் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஒன்று வந்து கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, இன்னொன்று வந்து யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச்.
இந்த யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்ஒர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் பற்றி ஆல்ரெடி நான் கிளைமேட் சேஞ்ச் டாபிக் நடத்தும்போது வந்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டுட்டேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் மேலே ஐகார்டில் தர நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டியை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ரியோ சமிட் முடிஞ்ச 5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா 1997 இந்த 5 வருஷத்தில் என்ன மாதிரியான ப்ராக்ரெஸ் நடந்திருக்கு, அஜெண்டா 21 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல என்ன மாதிரியான ப்ராக்ரெஸ் நடந்திருக்கு அப்படின்றத பற்றி பார்த்தாங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா குளோபலைசேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, வைடன் ஆகுது, இன்கம்ல வந்து இன்இக்வாலிட்டிஸ் அப்படின்றது வந்து நிறைய க்ரியேட் ஆகுது, குளோபலோட என்விரான்மெண்ட் வந்து இன்னும் சிதஞ்சு போயிட்டே இருக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ அடுத்தது வந்து ஜோகன்ஸ்பர்க் சமிட். இந்த சமிட்டில் பார்த்தீங்கன்னா அஜெண்டா 21 எப்படி வந்து ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், ஸோ அந்த ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றத பற்றி இதில் வந்து சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து எம்டிஜி டெவலப்மெண்ட் கோல்ஸோட அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி வந்து இதில் பேசியிருந்தாங்க. ஸோ அடுத்தது வந்து Rio+20. ஸோ +20 அப்படின்றது ரியோ சமிட் நடந்து 20 வருஷம் கழிச்சு 2012 வந்துட்டு இந்த கான்ஃபரன்ஸ் வந்து நடந்தது, யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து எதை பற்றி பேசியிருந்தாங்கன்னா 2 விஷயத்தை பற்றி மெயினாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து எப்படி வந்து க்ரீன் எக்கானமியை வந்து பில்ட் பண்ணணும், ரெண்டாவது எப்படி இன்டர்நேஷ்னல் வைஸ் வந்து குவார்டினேஷன் அப்படின்றத வந்துட்டு பில்ட் பண்ணணும். ஸோ இது ரெண்டத்தை பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ இந்த க்ரீன் எக்கானமி அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதுக்கான வீடியோ வந்து ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க்கை வந்து மேலே ஐகார்டில் தரேன், நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. ஸோ இந்த கன்வென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா லீகலி பைண்டிங் கன்வென்ஷன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு லீகலி பைண்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த கன்வென்ஷனில் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த கன்வென்ஷனை யார் யாரெல்லாம் ராட்டிஃபை பண்ணுறாங்களோ அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படின்றப்போ வந்து இதில் லீகலாக என்ன மாதிரியான ஆக்ஷனும் வந்து எடுக்கலாம். ஸோ இதை தான் வந்து லீகலி பைண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கன்வென்ஷன் வந்து லீகலி பைண்டிங் கன்வென்ஷன். ஸோ இந்த கன்வென்ஷனுக்கு இன்ஃபார்மலாக ஒரு நேம் இருக்குது, பயோடைவர்சிட்டி கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கன்வென்ஷனை 1992 அடாப்ட் பண்ணாங்க. ஸோ இந்த இயர்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் முக்கியம், ஓரளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எந்த இயரில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அண்ட் தென் எந்த இயரில் ஃபோர்ஸ் வருது, 1993 தான் வந்து ஃபோர்ஸ் வரும். இந்த அக்ரிமெண்ட் வந்து எல்லா டைப்பான எக்கோ சிஸ்டமுக்கும் வந்து அப்ளை ஆகும், அது வந்து அக்வாட்டிக்காக இருக்கலாம், இல்லை டெரஸ்ட்ரியலாக இருக்கலாம், இல்லை வெட்லாண்டாக இருக்கலாம், இந்த மாதிரியான எல்லா விதமான எக்கோ சிஸ்டமுக்கும் வந்து இது அப்ளை ஆகும், எல்லா விதமான ஸ்பீஷீஸ்க்கும் அப்ளை ஆகும், எல்லா விதமான ஜெனட்டிக் ரிசோர்ஸ்க்கும் வந்து அப்ளை ஆகும். ஜெனட்டிக் ரிசோர்ஸ் வந்து அனிமலாக இருக்கலாம், இல்லை பிளான்ட்டாக இருக்கலாம், இந்த மாதிரியான எந்த எல்லா விதமான ஜெனட்டிக் ரிசோர்ஸ்க்கும் வந்து இது அப்ளை ஆகும். ஸோ இது ஒரு கீ டாக்குமெண்ட். ஸோ சஸ்டைனபிளுக்கு டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு கீ டாக்குமெண்ட் அப்படின்றத சொல்லலாம் இந்த பயாலஜிக்கல் டைவர்சிட்டி கன்வென்ஷன் அப்படின்றது. இது வந்து யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராமுக்கு கீழே வரக்கூடிய கன்வென்ஷன். அண்ட் தென் இதை வந்து யார் கவர்ன் பண்ணியிருக்காங்கன்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் வந்து கவர்ன் பண்ணியிருக்காங்க. இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸில் யார் இருப்பாங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் இந்த கன்வென்ஷனை ராட்டிஃபை பண்ணாங்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டியில் இருப்பாங்க. ஸோ இந்த கன்வென்ஷனோட கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கோல் இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் வந்து பயோடைவர்சிட்டியை வந்து கன்சர்வ் பண்ணணும், இந்த பயோடைவர்சிட்டியிலேருந்து கிடைக்கக்கூடிய காம்பனன்ட்ஸை வந்துட்டு சஸ்டைனபிளாக யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து செகண்ட் திங். தேர்ட் திங் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜெனட்டிக் ரிசோர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, பிளான்ட்லேருந்து கிடைக்கலாம், இல்லை அனிமல்லேருந்து, இல்லை மைக்ரோ ஆர்கானிசம்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஜெனட்டிக் ரிசோர்ஸஸை வந்து கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறோம், அதை யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும். ஸோ அதை வந்து ஃபேர் அண்ட் ஈக்விட்டபிள் வேயில் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்றத வந்து கோலாக வச்சுருக்காங்க. அண்ட் தென் இந்த கன்வென்ஷனோட செக்ரட்டரியேட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மாண்ட்ரியல். மாண்ட்ரியல் அப்படின்றது கனடாவில் இருக்குது, இங்கே ரைட்டில் நான் உங்களுக்கு இமேஜில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அண்ட் இந்த கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டியில் பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்ஏவும் அண்ட் வேட்டிக்கனும் வந்து சைன் பண்ணலை. ஸோ இவங்க வந்து பார்ட்டிஸ் அப்படின்றது கிடையாது. ஸோ இந்த கன்வென்ஷனுக்கும் இந்தியாவுக்கும் வந்து இருக்கக்கூடிய தொடர்பு, இந்தியா பார்த்திங்கன்னா 1994 இந்த கன்வென்ஷனை வந்து ராட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. இதுக்காக பார்த்திங்கன்னா பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002 அப்படின்றத வந்துட்டு இந்த கன்வென்ஷனோட ரிசல்ட்டாக வந்து இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002 பற்றி நான் டீட்டெயிலான வீடியோ அப்படின்றது வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன், மேலே ஐகார்டில் லிங்க் தரேன், நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து அந்த ஆக்டனா என்ன, அதில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து அதில் சொல்லியிருக்கேன். தென் பார்த்தீங்கன்னா நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி அப்படின்றது வந்து 2003 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க இந்தியாவில்.
ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட நிறைகள் குறைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.